ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். அஞ்சறை பெட்டியில் இந்த இரண்டு பொருட்கள் இருந்தால் கட்டாயமாக அந்த வீட்டிற்கு செல்வமானது பல மடங்காக பெருகும் என்று சொல்லப்படுகின்றது. எந்த பொருளை அஞ்சறை பெட்டியில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பெண்கள் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருளில் முதலிடம் பிடிப்பது இந்த அஞ்சறை பெட்டி. இந்த அஞ்சறை பெட்டிக்கு ஆன்மீக தன்மையும் உண்டு. எந்த வீட்டில் இந்த அஞ்சறை பெட்டியானது நிரம்பி வழிகின்றதோ அந்த வீட்டில் தனம் தானியத்திற்கு பஞ்சமே இருக்காது. அது மட்டுமல்லாமல் செல்வமானது பல மடங்காக பெருகும். பெண்கள் தங்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல எதை அடிக்கடி பயன்படுத்துகின்றார்களோ அந்த பொருட்களை அஞ்சறை பெட்டியில் நிரப்பி வைப்பதோடு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை அந்த அஞ்சறை பெட்டியில தான் சேர்த்து வைப்பார்கள். அது ஒரு சமயங்களில் அந்த பணமானது அவர்களுக்கு கை கொடுக்கும். இது நல்ல விஷயமும் தான். இருந்தாலும் ஒரு சில பொருட்களை அதிகமாக வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல பணம் பல மடங்காக பெருகும். பொதுவாகவே இந்த அஞ்சறை பெட்டி எடுத்து பார்க்கும் பொழுது அதில் மஞ்சள் தூள், மிளகு, சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம், உளுந்து இது போன்ற பொருட்களை தான் ஒவ்வொரு கிண்ணத்தில் கொட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் மிக முக்கியமாக நம்ம இந்த அஞ்சறை பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். இந்த வெந்தயமானது பணத்தை ஈர்த்து தரக்கூடியது. அதே போல் இந்த வெந்தயம் குறைய குறைய நம்ம நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வெந்தயத்தோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டு வையுங்கள். இப்படி வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல செல்வமானது பல மடங்காக பெருகும். இரண்டாவதாக அந்த அஞ்சறை பெட்டியில் இருக்கக்கூடிய குறையாமல் இருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு. சோம்பையும் நம்ம கட்டாயமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெந்தயத்தோடு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது பணமானது அந்த இடத்துல அதிகப்படியாக தங்கும். ஒரு சில பெண்களுக்கு பணம் தங்காது அப்படின்ற ஒரு ராசி இருந்தாலும் கூட இந்த வெந்தயத்தோடு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் சேர்த்து வைத்தால் நிச்சயமாக அந்த இடத்துல பணமானது தங்கும், பணமானது பெருகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயமானது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியது. எப்பொழுதுமே இந்த அஞ்சறை பெட்டியானது ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு பொருளோடு மற்ற பொருள் கலக்காமல் இருக்க வேண்டும். வண்டு, பூச்சி இது போன்றவை அந்த அஞ்சறை பெட்டிக்குள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வார வாரம் இந்த அஞ்சறை பெட்டியை எடுத்து சுத்தம் செய்து வைப்பது ரொம்பவே நல்லது. குறிப்பாக இந்த பொருட்கள் எல்லாம் வைத்தாலும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய மற்றொரு பொருளையும் நாம் ஒன்று இரண்டு போட்டு வைக்க வேண்டும். அதுதான் ஏலக்காய். ஏலக்காயை காலியாக இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிண்ணங்கள் வைத்திருக்கக்கூடிய இடுக்குகளில் கூட ஒரு ஏலக்காயோ, மூன்று ஏலக்காய்களோ, அல்ல ஐந்து ஏலக்காய்களை போட்டு வைக்கும் பொழுது நிச்சயமாக அது பணத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மிக முக்கியமாக இந்த அஞ்சறை பெட்டியில எந்த கிண்ணமும் காலியாக இருக்கக்கூடாது. குறைய குறைய அந்த கிண்ணங்களை நாம் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். மிக முக்கியமாக நமக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வைக்க வேண்டும். ஒரு சில பேர் தேவையில்லாத பேப்பர் இது போன்றவற்றை இந்த அஞ்சறை பெட்டியில வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். நிச்சயமாக அது போன்ற குப்பைகளை அஞ்சறை பெட்டியில் வைக்கக்கூடாது. அதனால் இந்த அஞ்சறை பெட்டியானது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நம்ம முன்னோர்களுக்கு தெரியும். பெண்களுக்குண்டான வங்கி அப்படின்னே இந்த அஞ்சறை பெட்டியை சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் மருத்துவ குணங்கள் மிக்க ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அஞ்சறை பெட்டியை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லா வியாதிகளுக்கும் மருந்து தரக்கூடிய ஒரு இடமாகவே இந்த அஞ்சறை பெட்டியானது பார்க்கப்பட்டது. இன்றைய காலகட்டங்களில் அதை விதவிதமாக நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் அதை சரியான முறையில் நம்ம பராமரித்து வந்தால் அதுவும் நமக்கு நன்மைகள் பலவற்றை கொடுக்கும். அதனால் மிக முக்கியமாக அந்த அஞ்சறை பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் வெந்தயம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஏலக்காயை தனியாக கிண்ணத்தில் போட்டு வைக்கலாம், அல்லது ஒற்றைப்படையில் ஏலக்காயை எடுத்து அந்த அஞ்சரை பெட்டி கிண்ணங்கள் வைக்கக்கூடிய இடுக்குகளில் போட்டு வைக்கலாம். வெந்தயத்தை தனியாக வைக்காதீர்கள். வெந்தயத்தோடு சேர்த்து 1 ரூபாய் நாணயத்தையும் அந்த வெந்தயத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது நிச்சயமாக பணம் பல மடங்காக பெருகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.